ஹலோ மக்களே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இட்ஸுக்கும் இட்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். இதை எங்க யூஸ் பண்றது? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இட்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இட் இஸ் அதோட சுருக்கம் தான் இட்ஸ். இது வந்து பொசசிவ் வெர்ஷன் ஆஃப் அ ப்ரோனவுன். அதே மாதிரி இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். த ஸ்பைடர் ஸ்பன் இட்ஸ் வெப். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வெப். ஸோ இந்த இடத்துல இது கரெக்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இது தப்பான சென்டென்ஸ். ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வாக்கியத்தை படிக்கும் போது இட் இஸ் அப்படின்னு நான் ஃபுல்லா எழுதி படிச்சேன், அது கரெக்டா சிங்க் ஆச்சு அப்படின்னா, அப்போ அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடுறது சரியான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்பைடர் ஸ்பன் இட் இஸ் வெப். உங்களுக்கே கேட்கறதுக்கு தப்பா இருக்க மாதிரி இருக்குல்ல. இப்போ அந்த இடத்துல தான் இட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்பைடர் தன்னுடைய வெப்ப, அதாவது தன்னுடைய வலைய பின்னுச்சு அப்படின்னு. அண்ட் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வெப். அந்த இடத்துல இட் இஸ்க்கு பதிலா ஐடி அப்பாஸ்டபி எஸ் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ எப்பயாவது நீங்க எந்த இடத்துலயாவது அப்பாஸ்டபி எஸ் எங்க யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஒழுங்கா வரல அப்படின்னா, அந்த இடத்துல இட் இஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க, இல்ல இட் ஹேஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. இது சிங்க் ஆச்சுன்னா அப்ப சரின்னு அர்த்தம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.